வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். வணக்கம். வணக்கம். என் பேர் கௌதம். நான் சேலம்லேருந்து இருக்கோம். நான் வந்துட்டு எம்பிஏ ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன். நான் வந்துட்டு பரணி சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஒரு கிரிக்கெட் அகாடமி நடத்திட்டுருக்கேங்க. என்னோடய மெயின் பர்பஸ் ஆஃப் கிரிக்கெட் அகாடமி பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெசிடென்டல் உமன்ஸ் கிரிக்கெட் அகாடமி. அது எங்கே இருக்குது, எந்த மாதிரி இடத்துல இருக்குன்னு ஃபஸ்ட்டு அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். பரணி ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் பரணி இன்டர்நேஷ்னல் சிபிஎஸ்சி ஸ்கூல் நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் திருச்செங்கோடு தாலுக்கில் பிளக்கல் மேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இருக்குது. அங்கே தான் இந்த லேண்ட்மார்க், இந்த லொக்கேஷன் இருக்குது. அங்கே வந்துட்டு நாம் ஒரு ரெசிடென்டல் உமன்ஸ் கிரிக்கெட் அகாடமி நல்ல ப்ரொஃபஷ்னலாக அழகாக ஒரு அழகான செட்டப், பெண்களுக்கு ஒரு அழகான செட்டப் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இதை நாங்கள் உருவாக்கி செஞ்சுருக்காங்க. இந்த அகாடமியோட முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா, பெண்கள் கிராமத்தில் இருக்க பெண்களை வெளியில் கொண்டு வரணும், அவங்களோட திறமையை கிரிக்கெட் விளையாட்டு மூலிமா வெளியில் கொண்டு வரணும்னு ஒரு முழு நம்பிக்கையோடு இதை எடுத்து பண்ணியிருக்காங்க. என்னோடய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் நிர்வாகம் சம்மந்தப்பட்டது படிச்சிருக்கேங்க. எம்பிஏ ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அண்ட் சோசியாலஜி படிச்சிருக்கேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி சென்னையில் படிச்சிருக்கேங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இந்தியாவிலே முதல் முறையாக இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிங்க. அந்த அகாடமியோட மெயின் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகாடமி வந்துட்டு இன்டர்நேஷ்னல் தேவையான ஒரு இந்தியன் பிளேயர் உருவாக்குறதுக்கு தேவையான அனைத்து விதமான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த இன்டர்நேஷ்னல் பிச், கிரிக்கெட் பிச், டர்ஃப் பிச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த புல் தரன்னு சொல்லுவாங்க, அது ஒரு பிச் உருவாக்கியிருக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாடுற பிச் ஒன்று உருவாக்கியிருக்கோங்க. அப்புறம் ஒரு காங்க்ரீட் பிச் உருவாக்கியிருக்கோங்க. அப்புறம் ஃபிட்னஸ் பார்த்திங்கன்னா, அவுட்டோர் ஃபிட்னஸ்க்கு தேவையான எல்லா அனைத்து விதமான ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட், ஃபிட்னஸ் தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் விளையாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னதுன்னு பார்த்திங்கன்னா, நல்ல ஒழுக்கம், நல்ல உணவு, நல்ல மருத்துவம். நல்ல மருத்துவம், அந்த நல்ல மருத்துவத்துக்கு தேவையான ஃபிசியோதெரபி ஸ்டூடியோ, ஜிம் ஸ்டூடியோ, எலும்புகளுக்கு சம்மந்தப்பட்டது, நரம்புகள், தசைகளுக்கு சம்மந்தப்பட்டது, அனைத்து விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பரணி ஹோமியோபதி அண்ட் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் செஞ்சுருக்காங்க. இதோட ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா, நம்ம நல்ல உணவு. இங்கே பார்த்திங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு 40 ஏக்கருக்கு மேலே ஒரு விவசாயம் லேண்ட் இருக்குது. அதில் நல்ல வகையான காய்கறிகள், கீரை வகைகள், அப்புறம் நல்ல தரமான பால், மாட்டுப்பால், அனைத்து விதமான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பர்னியில் பார்த்திங்கன்னா, நல்ல தரமான உணவு கொடுத்துருக்காங்க சார் ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு. அப்புறம் மெடிக்கலுக்கு அனைத்து ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு என்னென்ன மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் தேவையோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க சார். டிசிப்ளின் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ அந்த டிசிப்ளின் ஒன்று தான், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஜெயிக்கிறானோ தோக்குறானோ அது ஒரு வேற ஒரு விஷயம். ஆனால் டிசிப்ளின்கிற ஒரே விஷயம்னா அவனோட வாழ்க்கைக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். அதுதான் முக்கியமான விஷயம் எனக்கு. என்னோடய கிரிக்கெட்டில் எனக்கு இருக்க மெயின் லோகோ பார்த்திங்கன்னா, லேர்ன் டு பர்ஃபார்ம், பி எ பர்ஃபார்மர் இன் கிரிக்கெட் பிராண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பர்ஃபார்ம் பண்ண கற்றுக்குறோம், அதை எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறத வெளியுறுத்த கற்றுக்குறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எதனால் வரும்னா, டிசிப்ளினாக இருந்தால் மட்டும்தான் அந்த இந்த விஷயத்தை கற்றுக்க முடியும். நீங்கள் ஒரு விஷயத்தை டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே எல்லா விஷயங்களும் உங்கள் பின்னால் உங்களுக்கு தொடர்ந்து வரும். கிரிக்கெட்டில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதை சொல்லுங்கள். கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா, நான் 8 வயசுலேருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் கிரிக்கெட் பிளேயர். 12 வயசில் வந்துட்டு ஸ்டேட் டீமுக்கு ப்ராபபிள்ஸ், அதாவது ஸ்டேட் டீமுக்கு க்ளோஸராக செலக்ட் ஆனாங்க. அப்புறம் 17 வயதுக்கு அப்புறம் எம்பிஏ ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் படித்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, சுதாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீமோட கோச்சோட ஹெல்ப் கிடச்சிச்சு. அதில் கோச்சிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே போனேன். கோச்சிங் கிரிக்கெட்டில் ஒரு பிளேயருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி ஒரு பிளேயரை இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களோட ஹெல்ப் கிடச்சதுனால நிறையா இந்தியன் உமன் கிரிக்கெட்டர்ஸ்க்கு பர்சனலாக போய் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதோடு வந்துட்டு எனக்கு இன்னொரு கடவுள் இன்னொரு பலமான ஒரு நல்ல ஒரு விஷயம் கொடுத்தாரு. இமாச்சல் பிரதேஷ் கிரிக்கெட் டீமுக்கு ட்ரை பண்ணேன். அப்போ போகும்போது இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவி இந்த மூணு டீமும் பக்கத்தில் தரம்சலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு அத்லெட்டிக் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ண இடத்துல
இடத்துல போய் எப்படி ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரை உருவாக்கணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரை எப்படி பிஹேவியர்லேருந்து டிசிப்ளின்லேருந்து எவ்வளோ நீட்டாக ஒரு படிமானத்தோடு ஒரு அழகாக வடிவமைச்சு உருவாக்கணுங்கிற நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த சொல்லி கொடுத்த அந்த ஒன்று ஒன்று விஷயமும் இன்றைக்கி இங்கே இருக்க ஒரு ஒரு குழந்தைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதை கரெக்டாக வெளியுறுத்தி நல்ல வகையில் நல்ல ஒரு டிசிப்ளின்டு ஸ்போர்ட்ஸ் மேனாக உருவாக்கிட்டு இருக்கேன். என்னோட கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, 20 வயசில் கிரிக்கெட் கோச்சிங் லைஃப்பை நான் ட்ராவல் பண்ணேன். 20 வயசுலேருந்து 28 வயசு வரையும் நான் இப்போ அதை தொடர்ந்து அந்த பயணம் செஞ்சு போயிட்டுருக்கேன். 6 வருஷம் வந்துட்டு சொந்தமாக ஒரு கிரிக்கெட் அகாடமி நடத்திட்டு இருக்கேன். இதே மாதிரி ரெசிடென்டல் இப்போ 7வது வருஷத்தில் பெரிய லெவலில் தமிழ்நாட்டிலேயே பீட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ரெசிடென்டல் உமன்ஸ் கிரிக்கெட் அகாடமி ஃபஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு. ஐ மேட் திஸ் குட் எஃபோர்ட் டு ஸ்டார்ட் இன் திஸ் பிளேஸ். இது முக்கியம், என்னோடய டீச்சர்ஸ் தான் எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்க, எனக்கு இன்னொரு பெரிய பலம் பார்த்திங்கன்னா, எனக்கு இன்னொரு கோச் இருக்காங்க. அவர் பேர் பார்த்திங்கன்னா சுனில் சுப்பிரமணியம், இந்தியன் மென்ஸ் கிரிக்கெட் டீம் நிர்வாக அதிகாரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அவர் தான் ஒரு பவுலர் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை எனக்கு அழகாக கிரிக்கெட்டில் சொல்லி கொடுத்தாங்க. கிரிக்கெட்டில் எப்படி ஒரு பிளேயரை வந்துட்டு வாழ வைக்கணும், எப்படி ஒரு பிளேயரை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியன் லெவல், டிஎன்பிஎல் லெவல், ஸ்டேட் லெவல், ரஞ்சி ட்ராஃபி லெவல் இதெல்லாம் அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்கு என்னென்ன வகையில் கொண்டு வரணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் கிரிக்கெட் கோச்சர், யாராருக்கெல்லாம் கோச் கொடுப்பீங்க? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக இருக்குது, மென்ஸ் அண்ட் பாய்ஸ் கேட்டகரி, உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேட்டகரி. மென்ஸ் அண்ட் பாய்ஸில் என்னென்ன ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா, 14, 16, 19, இந்த 3 ஏஜ் கேட்டகரி இருக்க குழந்தைங்க பாய்ஸ் எல்லாருக்கும் நான் கொடுத்துட்ருக்கேங்க. விமென்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 14, 16, 19, 23 அண்ட் விமென்ஸ் ஓப்பன் கேட்டகரி. இந்த 5 கேட்டகரிக்குமே முக்கியமாக வந்துட்டு கோச்சிங் கொடுத்துட்ருக்கேங்க. இது இப்போ இந்த கோச்சிங் எங்கே மெயினாக கொடுத்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பரணி இன்டர்நேஷ்னல் சிபிஎஸ்சி ஸ்கூலில், பரணி ஹோமியோபதி காலேஜ், இந்த ரெண்டு இன்ஸ்டியூஷனும் டைஅப்பில் இந்த கிரிக்கெட் அகாடமி இங்கே நடத்திட்டுருக்கேங்க. இந்த இன்ஸ்டியூஷன் எனக்கு பெரிய லெவலில் எனக்கு சப்போர்ட் பண்ணி, இதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த இன்ஸ்டியூஷன் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 வகையான பிச் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. அந்த 3 வகையான பிச் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான பிச் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நேஷ்னல் பிச் விளையாடுவாங்களே, டர்ஃப் பிச், கிராஸ் போட்டு விளையாடுவாங்க. அந்த இன்டர்நேஷ்னல் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க, அந்த இன்டர்நேஷ்னல் பிச் இருக்குங்க. செகண்ட் வகையான பிச் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் விளையாடுறதுக்கு மேட்டிங் பிச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மேட்டிங் பிச் இருக்குங்க. மூணாவது வகையான பிச் பார்த்தீங்கன்னா காங்க்ரீட் பிச், பிகினர்ஸ், புதுசாக கற்றுக்க போகிறவங்க இப்போ ஒரு ஷார்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா, அந்த வகையான பிச் இருக்குங்க. எந்த மாதிரி வகையான கோச்சிங்ஸ்லாம் இதில் நான் ஃபாலோ பண்ணி கொண்டாந்துட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியனுக்குன்னு ஒரு ஸ்டைல் அண்ட் கேம்ஸ் இருக்குங்க. அந்த ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைல்ஸ் அண்ட் டெக்னிக், அந்த டெக்னிக்ஸை இம்ப்ளை பண்ணி க்ரியேட்டிவிட்டியாக குழந்தைகளுக்கு ஒரு ரீடிசைன் பண்ணி, ரீடிஃபைன் பண்ணி ஒரு அழகான வடிவமைப்பில் நல்ல ஒரு ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி, ஃபாஸ்ட்டாகவும் கற்றுக்கிற மாதிரி, அதே மாதிரி நல்ல இப்போ விளையாடுற ஐபிஎல், டிஎன்பிஎல், இப்போ இருக்க T20, ஒன் டே சீரியஸ், டெஸ்ட் சீரியஸ், இந்த சீரியஸை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேவையான மாதிரி ஒரு மாடர்ன் கிரிக்கெட்டுக்கு நல்ல ஒரு டிசைன் உருவாக்கி இது பண்ணியிருக்காங்க. இப்போ சம்மர் கேம்ப் போயிட்டுருக்குங்க. சம்மர் கேம்ப் பார்த்தீங்கன்னா 60 நாள் நடக்குங்க. 60 நாள் பார்த்தீங்கன்னா 80 கிளாஸ் நடக்குங்க. வாரம் ஒரு நாள்லேருந்து 2 நாள் லீவ் வருங்க அப்ராக்சிமேட்டாக. ஃபீஸ் பார்த்திங்கன்னா 5000 to 8000 வரையும் ஃபீஸ் வருங்க. அது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபீஸ் வந்துட்டு செப்பரேட்டாக வருங்க உங்களுக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கேர்ள்ஸுக்கும் இது நல்ல ஒரு வாய்ப்பு. உமன்ஸுக்காக தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ரெசிடென்டல் கிரிக்கெட் அகாடமி உருவாக்கியிருக்கோம். பாய்ஸுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு. பாய்ஸுக்கும் ஹாஸ்டலில் என்னால் ப்ரொவைட் பண்ணி கொடுக்க முடியும். கட்டாயம் நீங்கள் ரஷ் பண்ணி இந்த அகாடமியில் நல்ல ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இது லிமிட்டடான குழந்தைங்களுக்கு தான் இது இருக்கும். இது நல்ல டிசிப்ளின்டாக இருக்க குழந்தைங்க, கிரிக்கெட்டை நல்லா கற்றுக்கணும், இதை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், இன்வால்மெண்ட் இருக்க குழந்தை, செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பான்சர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணி இந்த சான்சஸ் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப மிக மிக நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். இந்த பர்னி இன்டர்நேஷ்னல் சிபிஎஸ்சி ஸ்கூல், பர்னி ஹோமியோபதி காலேஜுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க.